ஓகே ஃபைன் சாரி. இது என்ன சாரி? மனசுல இருந்து ஆள் மனசுல இருந்து சாரி கேக்கணும் கண்ணா. அட சரி கரண், ஐ அம் சாரி. தட்ஸ் லைக் மை பேபி டால். சரி கைய விடு. சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் சொல்யூஷன் சொல்லிக்கிட்ட, இது ஒரு சிம்பிளான விஷயம். நீ ஏ போய் மம்மி கிட்ட சொல்ல. யாரவ என்ன பேரு? சோஃபியா. வீட்ல இல்லன்னு சொல்ல. ஏன் ஊர்ல இல்லன்னு சொல்ல? ஊர்ல இல்லனா எப்படி அவ வருவா? ஆ வாவ் யா, இந்த சிம்பிள் ஐடியா எனக்கு ஏன் தோணாம போச்சு? அம்மா கிட்ட போய் அவ இப்ப ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டா ஃபினிஷ். அவள பத்தி கேட்கவே மாட்டாங்க. வாவ், வாட் an ஐடியா. ஐ அம் சோ ஹாப்பி. தேங்க் யூ பேபி டால். தேங்க் யூ சோ மச். I'm sorry, but thank you, yeah, thank you. It's an awesome idea. இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உனக்கு எதுக்கு do or die situation வந்துருது? கிரிக்கெட்ல நீ அவ்ளோ சீக்கிரம் விக்கெட்ட விட்டுறது இல்ல, ஆனா ரியல் லைஃப்ல ஏன் நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்ளோ பானிக் ஆகுற? பாத்தியா, இவ்ளோ சிம்பிளான சொல்யூஷன். நான் மட்டும் இல்லனா உன் நிலைமை என்ன ஆகுமோ? கரெக்ட் தான். இல்ல, இன்னைக்கு சுத்தமா நாளே சரியில்லை போல இருக்கு. ஏன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒண்ணு, ஆனா என் வாயில இருந்து வர வார்த்தை வேற. அதாவது மைண்ட் அப்செட்னா இதெல்லாம் நடக்கும்ல. பட் ஐம் ரியலி சாரி, இப்படி நடந்ததுக்கு சாரி. இதுதான் உன்னோட ப்ராப்ளமே. நீ உன்னை பத்தின இம்பார்ட்டன்ஸ்லயே ஆழ்ந்திருக்க, அதனால நீ வேற யாரையுமே திறமசாலே நினைக்கிறதே இல்ல. இத நீ புரிஞ்சுகிட்டனா உனக்கு தான் நல்லது. உன்னை இவ்வளவு நேரம் நான் ஏன் தேடினு தெரியுமா? சொல்லு. உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு முக்கியமான நியூஸ் வச்சிருக்கேன். என்னது? என்ன ஆச்சுன்னு தெரியுமா? நான் கரிணாத்த ரூம் வழியா போயிட்டு இருந்தேனா, அப்ப ஷர்லன் யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. என்ன பேசலான்னு தெரியுமா? நீ மட்டும் என் ஃபாஸ்ட் பிரேக் பண்ண வரலனா நான் உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன். ஒருவேளை இந்த குடும்பத்தோட பூஜை பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதை கூட பாதிலேயே விட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் முடிச்சு வைக்கிற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்க. Can you believe it? பாத்தியா, அதிர்ச்சியா இருக்குல்ல? எனக்கு இப்படிதான் இருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஷர்லன் கேக் சாப்பிடுறத நம்மளால வீடியோ எடுக்க முடியல, ஆனா அதை விட பெரிய ரகசியம் நம்ம கையில இப்ப மாட்டிருக்கு. இன்னைக்கு நாம ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் தான். அப்சல்யூட்லி, கண்டிப்பா. இன்னைக்கு ஷர்லின கையும் களவுமா பிடிக்கிறோம், அதுவும் அவங்க வரும்போது. எஸ். எனக்கும் நம்பிக்கை வரணும் இல்லத்த. பிரீதாவுக்கும் கரணுக்கும் இடையில, அதாவது என் கண்ணால பாக்குற வரைக்கும் என் காதால கேக்குற வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ இருக்குங்கறத என்னால நம்பவே முடியாது. ஐயோ, நீங்க என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, மண்டக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு சரளா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா காதலிக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செய்யறவங்க மாதிரில இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஜானகி. ஆனா நான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் போய், நான் சொல்றது உங்களுக்கு புரியல, கண்ணால எதையாவது பாக்கணும், காதால எதையாவது கேட்கணும், அப்பதான் உங்க கிட்ட பேச முடியும். அப்படியே நான் அவங்க கிட்ட கேட்டு அவங்க அப்படி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன கேட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேனே, நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம்ல. ஐயோ அம்மா, நீங்க தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்றீங்க. நான் தான் சொல்றேன்ல, என் கண்ணாலே நான் உங்க லவ் சீனை பார்த்தேன்னு. அந்த கரண் சார் பிரீதா அக்காவ, அப்புறம் பிரீதா அக்கா கரண் சார் கிட்ட. மேல சொல்லு. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏய் ஸ்ருதி, உன் அக்காவை பத்தி இப்படி எல்லாம் பேசுற, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஆனா இங்க பாரு, நம்ம பிரீதா அப்படியெல்லாம் இல்ல. ஆட, என்ன பாட்டி நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையை சொன்னா வெக்கம் கட்டவன் அர்த்தமா? அண்ட் ப்ளீஸ், நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே, பாட்டி அம்மா, ஆதாம் ஏவாள் காலத்துல இருக்கிற வயசானவங்க மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். பாரு, என்ன இதெல்லாம்? நீங்க எதுவும் கேள்விப்படல? நமக்கு தெரிஞ்ச பத்மாவோட பொண்ணுக்கும் அந்த அஞ்சாவது தெருவுல இருக்க பையனுக்கும் ஏதோ இருந்துச்சுல்ல, அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? எல்லாம் ஏடா குடமானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேனா, இந்த காதல் இருக்கே அது எப்போதுமே இப்படிதான், எல்லாத்தையும் பைத்தியமாக்கிடும். எல்லாரும் அவுட் ஆயிடுவாங்க, சுய நினைவே இருக்காது, என்ன பண்றாங்கன்னே தெரியாது, எல்லா தப்பான காரியத்தையும் ஈஸியா செஞ்சிருவாங்க, அதாவது ஓடி போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்ருதி, நீ ஒரு வேலை பண்ண, பிரீதாவுக்கு போன் பண்ண. அவ போன் எடுத்ததும் அவளுக்கு ஒரு வேலை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்டுக்கு போ சொல்லு, நான் அங்க போய் சைன் பண்ணிடுறேன் ஆஸ் எ விட்னஸ். பாட்டி, இங்க பாரு, நான் கூட தயார்தான். அவ போறதா இருந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்ல சொல்லு, நான் அவங்களுக்கு சூப்பரா சாப்பாடு செஞ்சு கொண்டு போறேன். சூப்பர். ஏன் நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க? பிரீதா கரண் கூட ஓடி போயிடுவான்னு ஏன் சொல்றீங்க? கோர்ட்டுக்கு போய் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்குமா? அப்படிப்பட்ட கல்யாணம் அவளுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் அவளுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைப்பேன். என் பொண்ணுக்கு ஆசையா கல்யாணம் பண்ணி நான் அவளை அன்பா வழி அனுப்பி வைப்பேன். ஒருவேளை பிரீதாவுக்கு கரண் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போது? எனக்கு கூட தான் கரண பிடிக்கும். Oh!
பாத்தீங்களா பாட்டி, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அம்மா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சரிலா, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. சுமங்கலி விரதம் வேற. நீ ஒரு வேலை பண்ணு, இப்பவே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிரு. அங்க ராகி கிட்ட பிரீதாவை பத்தி பேசிரு. ஆமா அத்தை, நீங்க சொல்றத ரொம்ப கரெக்ட். நான் இப்பவே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறேன். நான் ராகி கிட்ட பிரீதா கரனோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வரேன். அம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்க கூட வரேன். நீ ப்ளீஸ் மா, நீ எல்லாம் அங்க வரக்கூடாது. உன் வாய் கண்ட்ரோல் இல்லாம பேசிட்டே இருக்கும். நீ கண்டத உளறுவே, அதனால போற வேலை கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உன்னை கூட்டு போக மாட்டேன். இன்னைக்கு ஏன் அம்மாவோட தாய் பாசம் ஏன் இப்படி கல் மாதிரி அடிச்சுன்னு தெரியல. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஏமா எனக்கு இப்படி ஒரு தண்டனை? உங்க கூட ஏன் கூட்டிட்டு போக மாட்டீங்க? இன்னைக்கு என்ன உங்களோட கூட்டிட்டு போல? அப்புறம் நான் இங்க இருக்கிற செவத்துல தலைய முட்டை முட்டை ரத்தத்தை சிந்துவேன். இன்னொன்னு மறந்துடாதீங்கம்மா, ஏ ரத்தத்தோட கலரும் உங்க ரத்தத்தோட கலரும் சேம் டு சேம். போதும் போதும் போதும், தயவு செய்து இவள கூட்டிட்டு போயிடு. பாத்தீங்களா இப்படி தான் பண்ணுவா? என்ன ஓவர் ஆக்டிங் பண்றா? சரி சரி வா போலாம். ஆனா அந்த இடத்துல உன் வாய் ஜிப் போட்டு மூடி வச்சுக்கணும். எதுவா இருந்தாலும் நான் தான் பேசுவேன். நீ வாயை மட்டும் சும்மா இருக்க. ஐ ஸ்வேர் நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஏ வாய் மூடிக்கிறேன், ப்ராமிஸ். சரி, நான் அங்க டெஃபினட்டா பேசுவேன். நான் என் வாயை மூடிட்டு இருக்க போறேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இதுதான் சுமங்கலி விரத பூஜையோட கதை. இப்ப நம்ம அடுத்த சம்பிரதாயத்தை ஆரம்பிக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் உங்க கணவருக்காகவோ இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, யாருக்காக இந்த விரதம் இருந்தீங்களோ அவங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆஷாக்கா, உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க பல வருஷமா எங்களுக்காக இந்த சுமங்கலி விரத கதையை சொல்லிட்டு வரீங்க. இதை கேட்கும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமா தான் இருக்க. உங்களோட ஈடுபாடு, உங்களோட பக்தி எங்க எல்லாருக்குமே ஒரு உதாரணமா ஆயிடுச்சு. தேங்க்யூ சோ மச். கிருத்திகா, ஷர்லின், ரெண்டு பேரும் இங்க வாங்க. ஆஷாக்கா, இவ என் நாத்தனார் பொண்ணு கிருத்திகா. என்னோட வருங்கால மருமகன். இவங்க ரெண்டு பேரும் முதல் தடவையா முழு மனசோட சுமங்கலி விரதம் இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஷர்லின், ஷர்லின், என்னாச்சுமா? யார தேடிட்டு இருக்க? நீ யார தேடிட்டு இருக்கிறியோ அவன் இப்ப கிடைக்க மாட்டான். அவன் நிலா வரும்போதுதான் வருவான். யாரு? என்னமா, நீ ரிஷப் தான், வேற யாரு? நீ வேற யாரையாச்சும் தேடிட்டு இருந்தியா என்ன? இல்ல இல்ல ஆண்டி, நான் அவர் தான் தேடிட்டு இருந்தேன். இவ்வளவு அவசரப்படாதமா, வந்துருவான். அவன் இங்க வரேன்னு சொன்னானே, இன்னைக்கு வரைக்கும் பண்ண ப்ராமிஸ் அவன் மீறினது இல்லையே. ஆனா எப்ப வருவான்? இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் நான் தான் ரெடி பண்ணேன். ஓ அப்படியா? லைட் இட்ல எனக்கு தெரியுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஷலன், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிடாம நீ ரொம்ப டயர்டா இருப்ப. போ, போய் உட்காரு. நோ ஆண்டி, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். நான் தான் போய் உட்காருன்னு சொல்றேன்ல. கோ. எனக்கு என்னமோ ஷர்லின் அவனை எல்லார் முன்னாடியும் சந்திப்பான்னு தோண மாட்டேங்குது. எங்கேயாவது தனியாக தான் மீட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருக்காவ? ஓ காட், உனக்கு புரியலையா? அவன் வரணுங்கிறதுக்காக தான் இவ காத்துட்டு இருக்கா. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா. 100% அவன் கூட தான் பேசிட்டு இருப்பா.
நாம இப்போ ஒரு வேளை பண்ணியாகணும். நம்ம போய் அவளோட ஃபோனை செக் பண்ணனும். அவளோட மெசேजेस படிச்சிரலாம். அவ நம்பரையும் எடுத்துறலாம். அப்புறம் சீக்ரெட் லவர் பத்தி எல்லாமே தெரிஞ்சிரும்ல. ஐடியா. நாம அவகிட்ட ஃபோனை கேட்க கூடாது. அவ ஃபோனை திருடிரலாம். நீ ஒன்னு பண்ண. நீ ஷர்லன் கிட்ட போ. அவகிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்து பேசிக்கிட்டே இரு. அப்போதான் அவ டிஸ்ட்ராக்ட் ஆவா. அவளோட கவனம் ஃபோன்ல இருந்து விலகணும். அப்போ நான் வந்து அவளோட ஃபோன் எடுத்துட்டு ஓடிடுவேன். இல்ல. அப்புறம் அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் நான் எடுத்துடுவேன். கம் ஆன். இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. சீக்கிரம் வா. ஏதாவது பேசு. அவ்ளதான் கரண் இங்க வந்து ஷர்லன் கிட்ட பேச்சு கொடுத்தா போதும். ஆனா அவ என்ன இன்னும் காணோம்? என்னாச்சு கரண்? சோஃபியா இன்னும் வரலையே. அவ எங்க இருக்கா? மாமா அவ அவளால வர முடியாது. ஐ மீன் அவளால ஏன் வர முடியாதுன்னா ஷீ இஸ் அவுட் ஆஃப் டவுன் நவ. ஐயோ நான் அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அவ நம்ம பூஜையில கலந்துக்கிட்டானா எல்லாரே பாத்துருவானுன்னு நான் நினைச்சேன். பரவாயில்லமா நெக்ஸ்ட் டைம் அவளை கூட்டிட்டு வரேன். மிஸ் சர்மா வந்திருக்காங்க. ஓ மிஸ் சர்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஷலன். ஹாய். எப்படி ஃபீல் பண்ற? டயர்டா? உண்மை சொல்லணும்னா பசியால என் நிலைமையே சரியில்லை. பட் ஐம் ஹாப்பி. நான் இதெல்லாம் அவருக்காக தானே செஞ்சேன். ஐ சீ. அண்ணா ஷலன், அண்ணனுக்காக நீ இவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ற. அண்ணன் ஏதாவது செய்யணும்ல? ஐ மீன் சம் gift for you. I have no idea, but I'm sure ஏதாவது பிளான் இருக்கும். Maybe ஏதாவது surprise. Yeah, it must be a surprise. Yeah. Yes. இவ்ளோ நேரம் அவ பேசிட்டு இருந்தவ கண்டிப்பா அவ பாய்ஃப்ரெண்டா தான் இருப்பா. ஹா. இன்கமிங் கால்ஸ் எல்லாம் பாக்குற. என்ன இதுல எதுமே இல்ல. அவுட்கோயிங்கும் காலியா இருக்கு. சரியான குள்ள நிறைய இருக்கா. அவுட்கோயிங் இன்கமிங் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கா. மெசேजेस பாக்குற. இதுல ரீசன் மெசேजेस எதுமே இல்லையே. அப்படினா பயங்கர புத்திசாலித்தனமா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிருக்கா. எதுவுமே கிடைக்கல. அவ அவளோட போனை தேடுறதுக்குள்ள நான் போய் எடுத்து இடத்துல வச்சிடுறேன். ஏதோ மெசேஜ் வந்திருக்கு. பிரைவேட் நம்பர் வேற. கண்டிப்பா அவனா தான் இருக்கும். நான் வந்துட்டே இருக்கேன். 15 நிமிஷத்துல வந்துருவேன். எனக்காக காத்துரு ஸ்வீட் டூ. உன்னோட பிரியமானவ வந்துகிட்டே இருக்க. இது அவ லவ்வர் மாதிரி தான் தெரியுது. ஓ பிரைவேட் நம்பர். அப்படின்னா நம்பரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல மிஸ்டர். ஐ மீன் ஷர்லினோட பிரியமானவனே, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதே போதும். நீ 15 நிமிஷத்துல இங்க வரியா? அவ்வளவுதான். 15 நிமிஷம் ஷர்லின். அதுக்கப்புறம் உன்னோட உண்மையான முகம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்.